ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிப்ஸ் மேக் சிம்பிள். இன்றைக்கி நம்ம சேனலில் டர்மரின் பேஸ்ட் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். புளியை வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த 1/2 கிலோவுக்கு முழுங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். கரைச்சி திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா சுண்டுறதுக்கு லேட் ஆகும், அதனால் வேற எதுவும் இல்லை, திக் பேஸ்ட்டாக வரும். அந்தமாதிரி கரைச்சி வச்சுட்டு ஒரு வானல் சூடு பண்ணி அதில் வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம பேஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் வரும். அந்த அளவுக்கு கொதிக்க விடணும், சுண்டிடும். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் 8 மந்த் வரைக்கும் கூட நான் வச்சுருந்துருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம டக்கு டக்குன்னு சாம்பார் புளி குழம்பு எதுனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ புளி ஊற வச்சு கரைக்கிறதுக்கு நமக்கு பெரும்பாலும் ஆஃபீஸ் கிளம்புறப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், அந்த புளி ஊறாது சில நேரத்தில். அதை இதுனா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நமக்கு வந்து சாம்பாரோ புளிக்குழம்போ எது வந்தாலும் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்திருக்கும் பாருங்கள். நல்லாவே இந்த வானலில் வந்து அந்த தண்ணி இல்லாதது பதம் நல்லா வரும், சுண்டி அப்படியே அந்த தண்ணியே இல்லாத மாதிரி வரும். அவ்வளோதான் நம்மளோட புளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கடையிலலாம் விற்கிது, ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குறன்னு இருக்கும். அவங்க அந்த மேலே இருக்கிற ஓடோடு அரைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால மண் இருக்காது, நம்ம வடிகட்டி அழகாக சூப்பராக பண்ணி வச்சுக்கலாம். 8 மந்த்ஸ் வரைக்கும் கூட அது வீணாக போகாது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.